மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். விமான நிலையத்திற்கு சென்று அன்றைக்கு ஒரு 4-5 நாடுகள் மட்டுமே அந்த வைரஸ் பரவல் இருந்தது. குறிப்பாக தென் ஆப்பிரிக்கா, போட்ஸ்வானா, ஹாங்காங், பிரேசில் போன்ற 4-5 நாடுகளில் மட்டுமே ஒரு 60-70 எண்ணிக்கையில் அது பரவல் இருந்தபோதே சென்னையை போய் சென்னை விமான நிலையத்தில் சம்பந்தப்பட்ட அந்த நாடுகளிலிருந்து வருபவர்களை கண்காணிப்பதற்கும் அவர்களுடைய மாதிரிகளை எடுத்து பரிசோதிப்பதற்குமான நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டோம். தொடர்ந்து இன்றைக்கு உலக சுகாதார மையம் அந்த வைரஸுக்கு புதிதாக ஒமைக்ரான் என்று பெயரிட்டு இது இன்றைக்கு மிக பரவலாக உலகில் பல்வேறு நாடுகளில் பரவத் தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக 11 நாடுகளில் தென்னாப்பிரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், பிரேசில், நியூசிலாந்து, மொரிஷியஸ், ஹாங்காங், சைனா, சிங்கப்பூர், போட்ஸ்வானா, ஜிம்பாவே, இஸ்ரேல் போன்ற பல்வேறு நாடுகளில் பல்வேறு 11 நாடுகளை பொறுத்தவரை ஹைரிஸ்க் கண்ட்ரீஸ் என்று இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஹைரிஸ்க் கண்ட்ரீஸிலிருந்து வருபவர்களை பரிசோதிக்கிற பணிகள் அவருடைய வருகை சம்பந்தமான விவரங்களை எடுத்து ஒவ்வொரு விமான நிலையத்திலும் மொத்த பேருடைய மாதிரிகளையும் பரிசோதனைக்கு எடுத்து கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நேற்று இரவு வரை தமிழகத்தில் இருக்கிற 4 விமான நிலையங்களிலும் குறிப்பாக சென்னை, மதுரை, கோவை, திருச்சி ஆகிய 4 விமானங்களிலும் வருகை தந்தவர்கள் இந்த 11 நாடுகளிலிருந்து 477 பேர் வந்திருக்கிறார்கள். இந்த 477 பேருடைய மாதிரிகளும் எடுத்து பரிசோதிக்கப்பட்டதில் யாருக்கும் அந்த ஒமைக்ரான் வைரஸ் பரவல் இல்லை என்பது உறுதியாகி அனைவருமே நெகட்டிவ் என்று வந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு மதுரை விமான நிலையத்தை ஆய்வு செய்தோம். துபாயிலிருந்து ஒரு விமானம் வந்து அந்த பயணிகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். சோதனை நிகழ்வுகளை முடித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதலின்படி இந்த ஹைரிஸ்க் கண்ட்ரீஸிலிருந்து வருகிற அனைவருக்குமே பரிசோதனைகள் அவசியம் என்று இன்றைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பரிசோதனைகள் விமான நிலையங்கள் செய்யப்படுகிற போது அது ஆர்டிபிசிஆர் பரிசோதனை என்றால் ஒரு 5-6 மணி நேரம் கழித்து அவர்களுக்கு அந்த பரிசோதனையின் ரிசல்ட் கிடைக்கும். அதுவரை அவர்கள் விமான நிலையங்களிலேயே தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இங்கேயும் கூட ஒரு ஹோல்டிங் ஏரியா இங்கே தயார் நிலையில் இருக்கிறது. இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த 11 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வருகிற போது அவர்களுக்கு மாதிரி பரிசோதனைகள் எடுக்கப்பட்டு இந்த ஹோல்டிங் ஏரியாவிலே தங்க வைக்கப்படுவார்கள். மதுரை விமான நிலையத்தில் ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒமைக்ரான் வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து விதமான பணிகளையும் தமிழக அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை பின்னர் அறியலாம்.